ஹே கைஸ், வெல்கம் பேக் டு யெட் அனதர் நியூ வீடியோ. அண்ட் திரும்ப உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். பிகாஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இன்னமும் தேவை அண்ட் எப்பவும் தேவை. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் இன்னைக்கு டீச்சர்ஸ் டேங்கிறதால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் டீச்சர்ஸ் டே விஷஸ். அண்ட் இன்னைக்கான வீடியோவும் அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கோ இன்டு திஸ் வீடியோ. அண்ட் பிஃபோர் தட், நீங்கள் ஏதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சஸ்ட் தட் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். ஓகே கைஸ், டீச்சர்ஸ் டேக்கான ஸ்பெஷல் வீடியோன்னு சொன்னதும் நம்ம ஜென்ரலாக கொடுக்குற ஸ்பீச்சஸ் மாதிரி இந்த வீடியோ இருக்கும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அதுதான் இல்லை, இந்த வீடியோவையும் வந்து நான் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறேன். அண்ட் அந்த ஸ்டோரியை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அது வந்து ஒரு டவுன்னே வச்சுக்கோங்க. அந்த டவுனில் வந்து ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் வந்து அந்த ஃபிஃப்த்து கிரேட் படிக்கிறாங்க, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கல்ல, அந்த ஃபிஃப்த்து கிரேட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் இருந்தாங்க. அந்த கிளாஸில் வந்து ஒரு 35 to 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸில் இருந்தாங்க. அண்ட் அதில் வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் மற்றவங்களை விட கொஞ்சம் அப்நார்மலாக இருந்தான். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்து ஒழுங்காக எல்லாருக்கூடையும் பேச மாட்டான். அண்ட் அவன் வந்து தனியாக இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவான். ரொம்ப டிப்ரெஸ்டாக அண்ட் எப்போவும் ஸ்கூலுக்கு வந்தால் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் வர மாதிரி. அண்ட் எப்போவுமே அவனோட ட்ரெஸ்ஸு கூட நீட்டாக போடாமல் கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அண்ட் பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவன் மட்டும் அப்படி ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தான். அண்ட் அன்னைக்கு வந்து புதுசாக அவங்க ஃபிஃப்த்து கிரேட் போனப்போ புதுசாக வந்து ஒரு மேம் வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அண்ட் அந்த மேம் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அந்த ஃபிஃப்த்து கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்க போகிறாங்க. அண்ட் அப்படி இருக்கக்குள்ள அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணும், கொஞ்சம் அவங்களோட அட்டென்ஷன் இது பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போன அன்றைக்கே வந்து இந்த கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு ஒரே மாதிரி தான், அண்ட் எல்லோரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல பசங்க அப்படி இப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்போ தான் வந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருந்து அந்த பையனை நோட்டீஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த பையன் வந்து சொன்ன மாதிரி பழைய ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். அண்ட் அந்த மேம்க்கு அந்த பையனை பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருந்துச்சு. அந்த பையனை கிட்டத்தட்ட பிடிக்கலன்னு சொல்லலாம் அந்த மேமுக்கு. பட் எல்லாருமே அதை காமிச்சிக்கல, அந்த பையன் கூட நார்மலாக எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அந்த மேம்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க அண்ட் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. பட் அந்த பையனை தவிர, பிகாஸ் அந்த பையன் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக யார் கூடயுமே ஒழுங்காக பேசுறதும் இல்லை, அண்ட் அவன் வந்து ரொம்ப தனியாகவே இருக்கான். ஸோ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த மேம் வந்து அந்த பையன் வந்து ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்கூல்லேயே இதுக்கு முன்னாடி இந்த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த பையனை பற்றி விசாரிக்கிறாங்க. அண்ட் அப்படி விசாரித்தப்போ தெரிய வந்தது, அந்த பையன் வந்து ஃபஸ்ட் கிரேட் படிக்கும்போது அவன் வந்து கிளாஸில் வந்து ஒரு நல்ல டாப்பர் மாதிரி இருந்தான், நல்லாவே ரொம்ப படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப பெட்டான ஒரு ஸ்டூடெண்ட், அண்ட் அவன் வந்து ரொம்ப டிசிப்ளின்டான ஸ்டூடெண்ட் அப்படின்லாம் அவன் அந்த மேம்க்கு தெரிய வந்தது. அண்ட் செகண்ட் கிரேட்லேயும் வந்து அந்த பையன் நல்லா தான் படிச்சுட்டு இருந்திருக்கான். அண்ட் அதே மாதிரி எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் ரொம்ப பெட்டாக இருந்திருக்கான், அண்ட் நல்ல பேர் வாங்கியிருக்கான், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கான் அந்த பையன். அண்ட் தேர்ட் கிரேட் படிக்கும் போது அந்த பையனோட அம்மா வந்து கேன்சரால் இறந்துருக்காங்க. அண்ட் அதனால் வந்து அவன் வந்து ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆயிருக்கான். அண்ட் அதுலேருந்து அவன் வந்து யார் கூடயும் ஒழுங்காக பேசுறதில்ல, அண்ட் அவனே கூட ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. ஸோ அவன் அதை நினச்சி நினச்சி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டான். அண்ட் அதனால தான் அவன் வந்து இப்படி இருந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஃபோர்த்து கிரேடில் வந்து அவனுக்கு வந்து அவங்க அம்மாவை பற்றியே நினச்சிட்டு இருந்ததால் அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்டே வந்து சுத்தமாக போயிடுச்சு, அண்ட் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அவனுக்கு வரவே இல்லை அப்படின்னு அவனோட மற்ற டீச்சர்ஸ்லாம் அந்த மேம் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பையனை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அந்த மேம் வந்து ஓகே, இந்த பையனை வந்து கொஞ்சமாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த பையனோட அந்த பிஹேவியர் வந்து அந்த மேம்க்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் மட்டிக்கும் தனியாக டிப்ரெஸ்டாக இருக்கிறது அண்ட் யார் கூடயும் பேசாமல் இருக்கிறது அந்த மேம்க்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் கிட்டத்தட்ட அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அண்ட் ஒன் ஃபைன் டே இதே மாதிரி செப்டம்பர் 5th அன்னைக்கு அவங்க கிளாஸில் வந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் இருந்தது. ஸோ அதுக்காக வந்து டீச்சர்ஸ் டேக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்த மேம்க்காக வந்து புதுசு புதுசாக நிறையா கிஃப்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த மேம்க்கு வந்து வாட்சஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்க, அண்ட் சாக்லேட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்க, அண்ட் நெக்லஸஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அண்ட் மேம் வந்து அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு பார்த்துட்டு வாவ் நைஸ் அண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொன்னாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கிஃப்டை வந்து கொடுத்த விதமே சூப்பராக இருந்தது. அவங்க வந்து சூப்பராக கிஃப்டை வந்து கிஃப்ட் ரேப்பரில் வந்து ரேப் பண்ணி அதில் சூப்பராக ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி
அண்ட் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்ற பசங்க மாதிரி அந்த பையனும் ஏதாவது அந்த மேம்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சி அவனோட கிஃப்ட்ஸை அவன் ரெடி பண்ணான். அண்ட் அவன் அதை எப்படி ரெடி பண்ணானா, இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து இந்த பழைய பாக்ஸ் இருக்குல்ல, நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்தோம்னா பாக்ஸ் போட்டு கொடுப்பாங்கல்ல, அவனோட கிஃப்ட்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸில் வச்சு அந்த மேம்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணான். அவன் அந்த மாதிரி அந்த ப்ரௌன் கலர் பாக்ஸில் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த மேம் கிட்ட வந்து கிஃப்டை கொடுத்ததும் கிளாஸில் இருக்க எல்லா பசங்களும் சிரித்தாங்க. அண்ட் அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அவனுக்கு. அண்ட் அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாத நினச்சி அண்ட் உடனே அந்த மேம் வந்து அந்த பையனோட கிஃப்டை வாங்கி ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்துருந்தாங்க. அப்படி பார்த்தப்ப அதில் என்ன இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணியிருந்த ஒரு பழைய பிரேஸ்லெட் மாதிரி இருந்தது. அண்ட் அதுலேயும் வந்து அந்த பிரேஸ்லெட்டில் வந்து எல்லா அந்த மணி மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்து உடஞ்சி உடஞ்சி இருந்துச்சு. அண்டு அது வந்து சிம்பிளாக பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ண ஒரு பிரேஸ்லெட் அது. அண்ட் அது கூட வந்து ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் இருந்துச்சு. அந்த பர்ஃப்யூம் பாட்டிலும் புதுசாக இல்லாமல் ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணி ஒரு ஹாஃப் பாட்டில் அளவுக்கு இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவனை வந்து ரொம்பவே கிண்டல் பண்ணாங்க. அண்ட் அவன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டான். பட் அந்த மேம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிரேஸ்லெட் எடுத்து அவங்க வந்து கையில் போட்டுட்டு, வா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் அவன் கொடுத்த பர்ஃப்யூமை வந்து லைட்டாக அப்படியே கையில் அடித்து ஸ்மெல் பண்ணிவிட்டு, அண்ட் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் அவனை வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் சந்தோஷமாக போய் அவனோட பிளேஸில் உட்காந்துட்டு இருந்தான். அண்ட் அப்படியே போயிட்டுருந்துச்சு. அண்ட் அன்றைக்கான கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அண்ட் அவன் மட்டும் கிளாஸில் வந்து இருந்தான். அப்போ வந்து அந்த மேமும் அங்கே இருந்தாங்க. ஸோ இவன் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மேம் கிட்டே போயிட்டு, தேங்க்யூ ஸோ மச் மேம், இந்த பிரேஸ்லெட்டை வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கு, அந்த பர்ஃப்யூம் வந்து நான் கொடுத்ததுக்காக போட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். இன்றைக்கி வந்து நான் உங்களை பார்த்தப்ப என்னுடைய அம்மாவை திரும்ப பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அண்ட் அப்போ அவன் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணது என்னென்னா, அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டாங்க. அண்ட் இந்த 10 வயசு வர அவனை வந்து அவங்க அம்மா தான் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க அம்மாவும் வந்து கேன்சரால் இறந்துட்டாங்க. அண்ட் அவங்க அம்மாவை அவங்க ரொம்பவே மிஸ் பண்ணதாகவும், அண்ட் இன்றைக்கி அந்த மேம் வந்து அந்த பர்ஃப்யூம் போட்ட பிறகு அண்ட் பிரேஸ்லெட் போட்ட பிறகு ஃபுல்லாக அவங்க அம்மாவோட ஞாபகம் அவனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் அந்த மேம் கிட்ட சொல்லியிருக்கான். அண்ட் அந்த பிரேஸ்லெட் வந்து அவங்க அம்மா யூஸ் பண்ணது, அண்ட் அந்த பர்ஃப்யூமும் வந்து அவங்க அம்மா யூஸ் பண்ணுது. அண்ட் அதனால தான் அது வந்து அந்த மேம் கிட்ட அவங்க கொடுத்தாங்க அவன் வந்து சொன்னான். அண்ட் இதெல்லாம் கேட்டு அந்த மேம் வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அந்த கிளாஸ் ரூம்லேயே வந்து ஒரு 1/2 hour, 1 hour வந்து ரொம்பவே அழுதாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து அந்த பையன் வந்து கஷ்டப்பட்டுருக்கான், பட் வந்து நான் வந்து அந்த பையன் பிஹேவியர் சரியில்லை, அவன் யார் கூட பேச மாட்டான் அப்படின்னு அவங்களோட இதில் வந்து மட்டும் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அந்த பையனோட இடத்துலேருந்து நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க வந்து நினச்சாங்க. அண்ட் அந்த நிமிஷத்துலேருந்து அவங்க டிசைட் பண்ணாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக இங்கிலீஷ் டீச்சர், அவங்க வந்து இனிமேல் நான் இங்கிலீஷ்லாம் எடுக்க போகிறதில்ல, கிராமர்லாம் எடுக்க போகிறதில்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படி எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுத்தரணும், அதுதான் வந்து படிப்பை விட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி, அண்ட் அதை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் நடத்தலான்னு அவங்க வந்து டிசைட் பண்ணாங்க. அண்ட் நாட்கள் போய்கிட்டே இருந்தது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த பையனை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி அண்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவனை வந்து எல்லாத்தையும் பேச வச்சாங்க. அவங்கக்கிட்ட இருந்த அந்த வருத்தங்கள், மன வருத்தங்கள் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அண்ட் அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தாய் மாதிரியே இருந்து எல்லாமே பண்ணாங்க. அண்ட் மேம் வந்து ட்ரெயின் பண்ண மாதிரியே நினச்ச மாதிரி அந்த பையன் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கூடையும் சகஜமாக பேச ஆரம்பித்தான். அண்ட் ரொம்ப ஈஸியாக பழக ஆரம்பித்தான். அண்டு அவனுடைய பழைய லைஃப் அவனுக்கு திரும்ப வந்தது, அது எல்லாமே அந்த மேமால். அண்டு அந்த 5th grade ஃபைனல் எக்ஸாம்ஸ் நடந்தது. அண்ட் அதில் வந்து ஸ்கூலோட டாப்பராக அவன் இருந்தான். அப்போ வந்து அவன் வந்து வேறு ஸ்கூல் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. அண்ட் அந்த வேறு ஸ்கூல் போனதும் அவன் வந்து அந்த மேம்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினான். அந்த லெட்டரில் வந்து என்ன இருந்ததுன்னா, மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் டீச்சராக என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை, நான் 5th grade ஃபைனல் எக்ஸாம்ஸில் வந்து 1st mark எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த மேம் கிட்டே சொல்லியிருக்கான். அண்ட் அதே மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு 7 years கழித்து அந்த மேம்க்கு வந்து இன்னொரு லெட்டர் வருது. அண்ட் அதே நேம்லேருந்து வருது. ஸோ அப்போ வந்து அந்த மேம் வந்து அந்த லெட்டரை திரும்ப பார்க்குறாங்க. அப்போ அந்த பையன் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, மேம் நான் வந்து என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் எங்கேயும் நான் தான் மேம் டாப்பராக இருக்கேன்.
அண்ட் திரும்பவும் இந்த 7 விஷயத்தையும் நான் எனக்கான பெஸ்ட் டீச்சர் யாராவது இருப்பாங்க நான் தேடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் உங்களோட ஒரு பெஸ்ட் டீச்சர் வந்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, நான் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு அந்த பையன் வந்து திரும்பவும் மென்ஷன் பண்ணான். அண்ட் அதே மாதிரி திரும்பவும் வருஷங்கள் ஓடுனுச்சு. அண்ட் இப்போ வந்து அவன் வந்து காலேஜ் வந்து முடிச்சிட்டான். காலேஜ் முடித்த பிறகு அந்த மேமுக்கு வந்து அவன் திரும்ப ஒரு லெட்டர் எழுதுனான். அண்ட் அந்த லெட்டரில் அவன் திரும்ப என்ன மென்ஷன் பண்ணியிருந்தான்னா, மேம் இந்த மாதிரி நான் என்னோடய யூஜி கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிட்டேன், இப்போ வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வேலைக்கு போக போகிறேன், அண்ட் இன்னமும் நான் வந்து உங்களோட பெஸ்ட் டீச்சராவது இருப்பாங்கன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன், பட் இன்னமும் என் லைஃப்பில் உங்களோட ஒரு பெஸ்ட் டீச்சர் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு அந்த மேம் கிட்ட இன்னமும் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அண்ட் இன்னொரு 2 இயர்ஸ் போகுது. அண்ட் அப்படி போகும்போது அவன் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு லெட்டர் வந்து அந்த மேம் அனுப்புகிறான். அதில் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, மேம் என்னுடைய மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அது வந்து இன்னும் 2 வீக்ஸில் வந்து நடக்க போகுது, அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மேமை இன்வைட் பண்ணியிருந்தான். அண்ட் அந்த மேமும் வந்து அந்த பையன் சொல்கிறத கேட்டு அவனுக்காக வந்து அவனோட மேரேஜ்க்கு வந்து போயிருந்தாங்க. அண்ட் அந்த மேரேஜ்க்கு போயிருந்தப்ப அந்த மேம்க்காக அவங்க வந்து ஸ்பெஷலாக ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சுருந்தான். அண்ட் அங்கே தான் வந்து அவங்க அம்மாவை அவன் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டான். அண்ட் அவங்க அம்மாவை எங்கே உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டானோ அதே இடத்துல தான் அந்த மேம் அவன் உட்கார சொன்னான். அந்த மேம்க்கு வந்து ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு டீச்சரை வந்து ஒரு தாயோட கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த மேம்க்கு. அதனால் அவங்களால எதுவும் பேச முடியல, அவங்க வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க. அண்ட் கல்யாணம் வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் அவன் வந்து அந்த மேம் கிட்டே வந்து பிளெஸிங்ஸ் வாங்கணும்னு அந்த மேம் கிட்டே வந்தான். அண்ட் ஃபார் தி ஃபைனல் டைம் அவன் வந்து அந்த மேமை வந்து ஹக் பண்ணி அவன் காதில் போய் ஒன்று சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா, மேம் ரொம்பவே தேங்க்ஸ் மேம், அன்னைக்கு நான் 5th grade படிக்கும் போது நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணி எனக்கு அட்வைஸ் கொடுத்து என்னை மாத்திரனா என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியுமா எனக்கு தெரியல, இதுவரை நான் லைஃப்லேயே மறக்க முடியாத டீச்சர் என்னோடய பெஸ்ட் டீச்சர்னா அது வேறு யாருமே இல்லை மேம், நீங்கள் தான் மேம், என்னாலேயும் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு எனக்குள்ளே புரிய வச்சது நீங்கள் தான் மேம் அப்படின்னு அந்த மேம் கிட்ட அவன் சொன்னான். அண்ட் அதுக்கு அந்த மேம் வந்து திரும்ப அவனை ஹக் பண்ணி அவன் காதில் ஒன்று சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நான் தான் வந்து உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நான் வந்து உனக்கு கற்றுத்தரல, நீ தான் வந்து எனக்கு கற்றுத்தந்த, என்னாலேயும் ஒரு பையனையோ இல்லை ஒரு பொண்ணையோ என் ஸ்டூடெண்ட்டையோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ண வைக்க முடியும் அப்படின்னு எனக்கு கற்றுத்தந்ததே நீ தான், அன்னைக்கு நீ தந்த கிஃப்ட்டுக்கு அப்புறம் தான் நான் என்னை பற்றியே யோசிக்க ஆரம்பித்தேன், நான் வந்து ஒரு டீச்சராக எப்படி இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பித்தேன், ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் என்னென்னலாம் பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு அந்த மேம் வந்து அவங்ககிட்ட சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொன்று கூட சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு செகண்டும் நம்ம யார்கிட்ட இருந்தாவது ஏதாவது கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த மேம் வந்து அந்த பையனுக்கு சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லேயும், நம்ம லைஃப்லேயும் உயர்ந்தவங்கன்னு யாருமே இல்லை, அந்த தாழ்ந்தவங்கன்னு யாருமே இல்லைங்க, எல்லோரும் ஒரே மாதிரி தான். ஒரு மீன் வந்து புழு காசுப்படுது, ஒரு மனுஷன் வந்து அந்த மீனை காசுப்படுறான், பட் அந்த புழு வந்து கடைசி வர வெயிட் பண்ணுறதால அந்த மனுஷனே வந்து திரும்ப அந்த புழுவுக்கு இரையாக மாறுறான். அண்ட் அது தாங்க லைஃப்பில் வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு யாருமே இல்லைங்க. டீச் பண்ணுறவங்க மட்டும்தான் டீச்சர்ஸ் அப்படின்னு இல்லை, நமக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு பேச கற்றுத்தந்தது அண்ட் நடக்க கற்றுத்தந்தது நம்மளோட அப்பா அம்மா, கிட்டத்தட்ட அவங்களும் நமக்கு ஒரு டீச்சர் தான். நமக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுத்தது கூட நம்மளோட வீட்டில் இருக்கவங்க தான். அண்ட் அவங்க எல்லாருமே கூட நமக்கு ஒரு டீச்சர்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்ட நீங்கள் இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மெசேஜ் மாதிரி அண்ட் ஒரு லெசன் மாதிரி. ஸோ அந்த டைமில் நான் கூட ஒரு டீச்சராக உங்களுக்கு தெரியல. அண்ட் அந்த மெசேஜை வந்து நீங்கள் வெளியே வேற யாருக்கிட்ட கன்வே பண்ணி அந்த டைம்ல நீங்க ஒரு டீச்சரா இருப்பீங்க. சோ வந்து ஸ்கூல்ல இருக்கவங்க மட்டும் டீச்சர்ஸ் இல்லைங்க, இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே டீச்சர்ஸ் தாங்க. நான் ஒரு டீச்சர், நீங்க ஒரு டீச்சர், அண்ட் எல்லாருமே ஒரு டீச்சர் தாங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் இந்த செகண்ட் கூட நம்ம ஏதாவது கத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு கிட்ட இருந்து நம்ம லைஃப்ல நம்ம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம யார்கிட்ட இருந்தாவது ஏதாவது கத்துக்கிட்டு தான் இருக்கும். அண்ட் அகைன் சொல்றேன், நம்ம எல்லாருமே டீச்சர்ஸ் தான். சோ எல்லாருக்கும் திரும்ப டீச்சர்ஸ் கே விஷஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இஞ்சி பூண்டு பேசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in next video. Until then, tata bye bye from